Rage on that beat, going crazy. Hi everyone, welcome to RAB. இனி நம்ம குக்கிங் எபிசோட்ல நம்ம ஒன் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொகலாபியா. நம்ம ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போது டெசர்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னு சொல்லிட்டு அந்த மொகலாபியா போகிறோம். இந்த மொகலாபியாக்கு என்னென்ன ரெசிபி வேணும்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கோம், அது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்க பட்டன் வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம தேவையான இன்க்ரீடியன்ஸ் தான் ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கப் சுகர், ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர், ஒரு கால் லிட்டர் மாதிரி பால் எடுத்துக்கோங்க, ரோஸ் மில்க் எசன்ஸ் அண்டு லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட். இந்த அஞ்சே அஞ்சு இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நீங்கள் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு அரபிக் டெசர்ட் தான் இது. நம்ம வாங்க உங்களுக்கு ஃபுல்லாக என்னென்னு சொல்லி பார்ப்போம். மில்கை நம்ம வந்து இப்போ ஆட் பண்ணிக்க வேண்டியதான். ஃபஸ்ட்டு எடுத்தோம்னா ஒரு கால் லிட்டர் மில்கை எடுத்து நம்ம நல்லா அதை கொதிக்க வைக்கணும். பால் நல்லா பொங்கி வரும்போது, நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வச்சு ஒரு கப் சுகர் அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு ஹாஃப் கப் ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஷுகர் போடுறப்ப ஒரு ஹாஃப் கப் கார்ன்ஃப்ளவர் எடுத்துட்டு அதை பாதி வந்து நீங்க கார்ன்ஃப்ளவர் போடணும். அச்சம் ஒரு கிளேட் ஆயிடுச்சு அந்த சீனு, அதுதான் இப்ப இடையில போறேன். இடையில கார்ன்ஃப்ளவர் மறக்காம நீங்க போட்டுக்கோங்க. நல்லா சுண்டி வந்ததுக்கப்புறம் லிட்டில் பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுவாங்க. நீங்கள் சால்ட்டை போட்டு இதேமாதிரி ஒரு போல் எடுத்துவாங்க. இதேமாதிரி போலில் வந்து நீங்கள் இதை ஊற்றி ஒரு ஃப்ரிசரில் கொண்டு போய் நீங்கள் வச்சுருங்க. உங்கள் கிட்ட ஃப்ரிசரில் கொண்டு போய் ஒரு ஒன் ஹவர் மாதிரி உள்ளே வச்சுருங்க. அதுக்கு தேவையான ரோஸ் கேரமல் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கப் வாட்டர் ஊற்றிக்கணும். ஹாஃப் கப் சுகர், அது நல்லா அந்த சுகர் நல்லா குதிச்சு வர அளவுக்கு அந்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாவ் கொதி வரும்போது நீங்கள் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் எடுத்து ஊற்றிக்கணும். ரோஸ் மில்க் எசன்ஸ் ரெட் கலர் அது மாதிரி வச்சு ஊற்றிக்கோங்க. ஆனால் நீங்கள் ரெட் கலர் ஊற்றும் போது இந்த ரோஸ் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றுனா நீங்கள் அந்த இது ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. ரோஸ் வாட்டர் நல்லா பாவாக வந்திருக்கு. இதை நம்ம ரோஸ் மில்க் எசன்ஸ் ஊற்றணும். நம்ம அடுத்தது கொஞ்சம் திக்கனிங்காக வந்து கார்ன்ஃப்ளவர் ஊற்றிக்கலாம். கேரமல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து தெரியுமா அந்த க்ரீமை கொண்டு எடுப்போம். அந்த க்ரீமை எடுத்து அதை வந்துட்டு எந்த ஒரு லெவலில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போமா. வாங்க
ரோஸ் கேரம்னு அதை வந்து இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிடலாம். ஃபினிஷிங் பாயிண்ட் டச் கொடுத்துடலாம். நீங்க